கட்சி தேர்தலை உடனடியே சந்திக்க தயாரா? சசிகலாவுக்கு ஓபிஎஸ் நேரடி சவால். இரண்டாவது நாளாக கூவத்தூருக்கு சென்று தனது எம்எல்ஏக்களுடன் பேசி போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார் சசிகலா. பின்னர் மைக் பிடித்து ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டார். கைதேர்ந்த பேச்சாளர் போன்று சரளமாக பேசி எம்எல்ஏக்கள் கைத்தட்டலை பெற்றார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்து நடத்தினார். 16 ஆண்டுகளாக சசிகலா குடும்பத்தினர் தனக்கு தொல்லை கொடுத்து வந்ததாகவும், அவர்களால் பல்லாயிரக்கணக்கான அதிமுக பிரமுகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சசிகலாவுக்கு நேரடி சவால் விடுகிறேன். பொதுக்குழுவை கூட்டி தேர்தலை நேரடியாக சந்திக்க தயாரா என சவால் விடுத்தார். அது மட்டுமின்றி தேர்தல் ஆணையத்தின் முன்னிலையில் தேர்தல் நடத்தப்படும், முடிந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் என்று ஓபிஎஸ் ஆவேசத்தோடு சவால் விடுத்தார். பொறுமையாக பேசி வந்த சசிகலா இன்று ஆவேசமாக பேசி தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். அதே போன்ற மனநிலையில்தான் ஓபிஎஸ்ஸும் பதட்டத்தோடு பேசினார். ஓபிஎஸ் மற்றும் சசிகலா என இருதரப்பிலும் என்ன நடக்குமோ என்ற பயம் தோற்றி கொண்டுள்ளது என்பதை நன்றாக காட்டுகிறது. ஒருவேளை அதே சூழ்நிலை உருவாகுமானால் தமிழக மக்களாகிய நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும்.